Hi friends, welcome back to our channel. எந்த வீட்ல எலி இருந்தாலும் சரி அது போடுற சத்தத்திலேயே நமக்கு சந்தோஷமே இருக்காது. அந்த எலிகள் மொத்தத்தையுமே வெளியில அனுப்பக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வயக்காட்டுல எலிகள் அதிகமா இருந்தா கூட அதை அழிக்கிறதுக்குரிய ஒரு சிம்பிளான ரெமடியை இந்த வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஐயோ எலிய கொன்றதா, எலியும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு பாவம் பார்த்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோம். ஒரு எலி வந்து பெரிய குடும்பத்தையே உருவாக்குது. அந்த எலிய நம்ம வெளியில அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே கொறிச்சு சாப்பிட்டு துப்பி போட்டுட்டு அதோட அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், ஆஸ்துமாவையும் உருவாக்கிருது. இந்த எலிய வெளியில அனுப்புறதுக்கு மார்க்கெட்ல நிறைய விதமான ஸ்ப்ரே, பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் நமக்கு சைடு எஃபெக்ட உருவாக்க கூடியது. சோ எந்த வித சைடு எஃபெக்டுமே இல்லாம எலிகளை வெளியில அனுப்புறது எப்படின்னு இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து புதினா தைலம். இந்த புதினா தைலம் அமேசான்ல கிடைக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணனும்னா, காட்டன் பால் ஒரு 5 இல்லாட்டி 6 எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாலையும் இந்த புதினா தைலத்துல முக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எலிகள் வருதோ அந்த இடத்துல ஒவ்வொரு மூலைகள்ல இந்த காட்டன் பால வச்சிருங்க. இந்த புதினாவோட வாசனை வந்து எலிகளுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ உங்க கண்ணிலேயே படாம எலிகள் வந்து உங்க வீட்டை விட்டு வெளியில போயிரும். ரெண்டாவதா கிராம்பு. கிராம்போட வாசனை நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எலிகளுக்கு சுத்தமா பிடிக்காது. இத எப்படி பண்ணனும்னா, ஒரு கார்டன் துணி சுத்தமா எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 10-15 கிராம்ப போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் எலிகள் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த கிராம்பு மூட்டைய ஒவ்வொரு இடத்துல வச்சிருங்க. இதோட வாசனை பிடிக்காம எலிகள் உங்க வீட்டை விட்டு வெளியில போயிருது. வெங்காயத்தோட வாசனை வந்து எலிகளுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இதுல நீங்க சின்ன வெங்காயமோ இல்ல பெரிய வெங்காயமோ எத்தனாலும் பயன்படுத்தலாம். அதை ரெண்டா கட் பண்ணிட்டு எலிகள் வர்ற இடத்துல அந்த வெங்காய வாசனை படுற மாதிரி அந்த இடத்துல வச்சிருங்க. அதோட வாசனைக்கு நம்ம வீட்லயே இருக்காது. உங்க வீட்டுல பேக்கிங் சோடா இருந்தா கூட அதை கூட பயன்படுத்தலாம். பேக்கிங் சோடா எலிகள் வர்ற இடத்துல அப்படியே தூவி விட்டுருங்க. பேக்கிங் சோடா வாசனைக்கும் எலிகள் வீட்டுக்குள்ளேயே இருக்காது. வயக்காட்டுல எலிகள் இருந்தா அதை ஈஸியா வெளியில அனுப்புற ரெமடி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடி உங்க வீட்டுக்கு பக்கத்திலயோ இல்ல வயக்காட்டுலயோ அதிகமா விளையக்கூடிய ஒண்ணுதான். அந்த எருக்கஞ்செடி இலைய பிக்கிறப்போ நமக்கு அதுல இருந்து பால் வரும் இல்லையா, அந்த பாலை வந்து நீங்க ஒரு சின்ன பவுல், ஏதாவது ஒரு சின்ன கிண்ணத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனா இந்த இலைய பிடுங்குறப்போ நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கண்கள்ல இந்த பால் படாத மாதிரி கொஞ்சம் தூரமாவே நின்னுட்டு இந்த இலைய பிச்சு எடுங்க. இந்த மாதிரி எருக்கன் பாலை சேகரிச்சதுக்கு அப்புறமா அதோட எருக்கன் இலையையும் ஒரு 4-5 சேகரிச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதோட நீங்க கொஞ்சமா கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, கருப்பு உளுந்தையும் கருப்பு எல்லையும் தலா ஒரு ஸ்பூன் போட்டு நைஸா பவுடரா பண்ணிக்கோங்க. அந்த பவுடரை இந்த எருக்கன் பாலோட கலந்து பேஸ்டா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எருக்கன் இலைகள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த எருக்கன் இலைகள்ல இந்த பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு உங்களுக்கு வயக்காட்டுல எந்த இடத்துல எலிகள் வருதோ அந்த இடத்துல இந்த எருக்கன் இலைய வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்டையும் வச்சிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சிடணும். இப்படி வைக்கிறதால அந்த உளுந்தம்பருப்பு எல்லோட வாசனை வந்து எலிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேஸ்ட வந்து எலிகள் வந்து சாப்பிட்டுரும். சோ அதனால அது இறந்து போயிருது. ஏன்னா எருக்கன் பால் விஷம், அது சாப்பிடுறதால எலிகள் வந்து இறந்து போயிருது. இந்த மாதிரி எலிகளுக்கு சிம்பிளான ரெமடியை பயன்படுத்தி நம்ம வயக்காட்டை காப்பாத்தலாம். நம்ம வீட்டுல அப்படிங்கறப்போ சிம்பிளான ரெமடிஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிருது. ஆனா வயக்காட்டு பகுதிகள் அப்படி பண்ண முடியாது இல்லையா, ஒரு வயக்காட்டுல இருந்து இன்னொரு வயக்காட்டுக்கு போயிரும். அதனாலதான் வயக்காட்டு பகுதிகள்ல இந்த மாதிரி ரெமடியை பயன்படுத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்ச எஃபெக்டிவான ரிசல்ட் எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடியோட நான் உங்களை மீட் பண்றேன்.